Hi friends, welcome to All in All Education channel. So, இது வரைக்கும் நம்ம யூடியூப் சேனலே பார்த்திடாத ஒரு டிஃப்ரெண்டான ஜேர்னலில் இன்னைக்கு ஒரு வீடியோ இருக்க போகுது. இட்ஸ் அபவுட் ட்ரீம். இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க எல்லாருமே கனவு காண்டிருப்பீங்க. ஆனால் எல்லா கனவுமே உங்கள் ரிஜிஸ்டரில் இருந்திருக்கா, மெமரியில் இருந்திருக்கா? கண்டிப்பாக இருந்திருக்காது. ஏன்னா நம்ம காண்ற 100% ஆஃப் த கனவுல 95% ஆஃப் த கனவு வந்துட்டு மறந்துடுவோம். வி வில் பி ஃபர்கெட்டன். ஆனால் மீதி அந்த 5% இருக்கிறது தான் நம்ம மெமரியில் இருக்கும். ஆனால் என்னைக்காச்சும் ஏன் அந்த 95% ஆஃப் த ட்ரீம் வந்துட்டு நம்ம மறந்துடுறோன்னு யோசிச்சு பார்த்துருக்கீங்களா? பிகாஸ் வென் வி ஆர் ஸ்லீப்பிங், இந்த இன்ஃபர்மேஷன் கேதரிங்கிற ஒரு ஃபங்க்ஷன் வந்துட்டு பிரெயினில் வந்துட்டு நடக்கவே நடக்காது நம்ம ஸ்லீப் பண்ணிகிட்டு இருக்கும் போது. அப்படி டயத்தில் வந்துட்டு ட்ரீம் வரனால தான் நம்மளால் ட்ரீம் வந்துட்டு அந்த அளவுக்கு வந்துட்டு கேப்சர் பண்ணி வைக்க முடியல. ஸோ வி வில் பி ஃபர்கெட்டிங் 95% ஆஃப் அவர் ட்ரீம்ஸ் வென் எவர் வி ட்ரீம் இன் யுவர் லைஃப். ஸோ திஸ் இஸ் த ஃபேக்ட் அபவுட் ட்ரீம். ஸோ இந்த வீடியோ பார்த்துட்டு எல்லாருக்குமே கனவு வந்துட்டு கலர்ஃபுல்லாக தான் வரும், ஒரு வெரி பிரைட் கலர்ஸாக வரும். ஆனால் இன்னுமே அந்த காலத்து படங்கள் மாதிரி இந்த உலகத்தில் ஸ்மால் பர்சன்டேஜ் ஆஃப் பீப்புளுக்கு வந்துட்டு கனவு வந்துட்டு வில் பி கம்மிங் இன் பிளாக் அண்ட் ஒயிட் கலரில் வந்துட்டு வரும். அது ஏன் ரீசன் சொல்கிறாங்கன்னா, அந்த காலத்தில் வந்துட்டு இப்போ நம்ம டெலிவிஷனில் பார்க்குற மாதிரி கலர் பிரிண்டெல்லாம் வரல, ஒன்லி பிளாக் அண்ட் ஒயிட் வீடியோஸ் அண்ட் இமேஜஸாக தான் இருந்துச்சு. அதனால் அப்போ இருக்கிற பீப்புள் வந்துட்டு அதையே பார்த்து அவங்க பிரெயினில் ரெஜிஸ்டர் பண்ணிக்கிட்டனால அவங்க காணக்கூடிய ட்ரீம்ஸ் கூட பிளாக் அண்ட் ஒயிட்டாக தான் வருதுன்னு ரிசர்ச்சர்ஸ் கண்டுபிடிச்சு சொல்லியிருக்காங்க. உங்கள் கனவையே உங்களால் கண்ட்ரோல் பண்ண முடிஞ்சால் எப்படி இருக்கும்? உண்மையிலே இந்த மாதிரி நடந்திருக்கு. அந்த ஒரு ட்ரீமிங்க்கு பேர் தான் லூசிட் ட்ரீமிங். இந்த ஒரு லூசிட் ட்ரீமிங் காண்றவங்களுக்கு அவங்க கனவுக்குள்ளே தான் இருக்கிறாங்கன்னு தெரியும். அந்த கனவோட ஸ்டார்டிங் அண்ட் எண்டிங்கை அவங்களாலே டிசைட் பண்ணிக்க முடியும். ஸோ திஸ் இஸ் கால்ட் அஸ் அ லூசிட் ட்ரீம் இன் விச் யூ கேன் கண்ட்ரோல் யுவர் ஓன் ட்ரீம் அக்கார்டிங் டு யுவர் விஷ். இந்த லூசிட் ட்ரீம்னால் இப்போ நம்ம கண்முன்னே இருக்கிற நிறைய இன்வென்ஷன்ஸ் வந்துட்டு கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. ஸோ உங்களுக்கும் இந்த லூசிட் ட்ரீம் பண்ணணும்னா கூகுளில் சர்ச் பண்ணி பாருங்கள். இந்த லூசிட் ட்ரீம் பற்றின ஃபேக்ட்டும் இந்த லூசிட் ட்ரீம் எப்படிலாம் நம்ம காண முடியுங்கிற ஃபேக்ட்டும் வரும். நம்மளேனா செக் பண்ணி பாருங்கள். த பர்சன் ஹூ இஸ் சீயிங் திஸ் வீடியோ ஹூ எக்ஸ்பீரியன்ஸ் ஹாப்பி அண்ட் பிளசன்ட் ட்ரீம்ஸ். இந்த வீடியோ பார்க்குற நீங்கள் ஹாப்பி அண்ட் பிளசன்ட் ட்ரீம்ஸ் வந்துட்டு எப்போயாச்சும் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கீங்களா? அப்போ அந்த டைம் வந்துட்டு நீங்கள் வந்துட்டு லோ ஸ்ட்ரெஸ்ஸில் இருக்கிறீங்க. ஏன்னா யார் ஒருத்தருக்கு வந்துட்டு ஹாப்பியான ட்ரீம்ஸ் மற்றும் பிளசண்டான ட்ரீம்ஸ் வருதோ அவங்களோட அன்றாட வாழ்க்கையில் அவங்களோட ப்ரெசண்ட் வாழ்க்கையில் அவங்க வந்துட்டு ஃபுல் அண்ட் ஃபுல் சாட்டிஸ்ஃபைடாக இருக்காங்கன்னு தான் அர்த்தம். ஏன்னா யார் ஒருத்தருக்கு லோ ஸ்ட்ரெஸ் இருக்கோ அவங்களுக்கு ஹாப்பியான ட்ரீம்ஸ் வருமா? இந்த உலகத்தில் நம்ம மட்டும் தான் ட்ரீம் பண்ணுறோமா? கண்டிப்பாக கிடையாது. ஈவன் அனிமல்ஸ் கேன் ஆல்சோ ட்ரீம், எஸ்பெஷலி ஸ்ட்ரீட் டாக்ஸ் கேன் ஆல்சோ ட்ரீம். நீங்கள் வேணால் ஒரு நாள் நைட் முழுக்க ஸ்ட்ரீட்டில் உட்காந்து ஒரு நாய் தூங்குறத கண்காணிச்சிங்கன்னா ஆட்டோமேட்டிக்லி இட் வில் பி வேங்கிங் இட்ஸ் டெயில் ஆர் ஆட்டோமேட்டிக்லி இட் வில் பி இட் லெக்ஸ் வில் பி மூவிங் இன் டூரிங் இட்ஸ் ஸ்லீப். ஏன்னா அனிமல்ஸ் கூட ட்ரீம் பண்ண முடியும்னு ரிசர்ச்சர்ஸ் சொல்கிறாங்க. நம்ம தூங்கும் போது நம்ம பாடியிலேயும் நம்ம பிரெயின்லேயும் எந்தெந்த சேஞ்சஸ்லாம் போகுமோ அதே சேஞ்சஸ் தான் அனிமல்ஸ்க்கு வந்துட்டு தூங்கும் போதும் சேஞ்சஸ் போகுதுன்னு சொல்கிறாங்க. ஆனால் இனிமேல் தூக்கத்தில் ஒரு நாய் அதோட டெய்ல் வேக் பண்ணுறதோ அது கால் அங்கிட்டிங்கன்னு நகருதுன்னு பார்த்துட்டு அந்த நாய்க்கு பேய் பிடிச்சிச்சுன்னு சொல்லி பயந்துடாதீங்க.